அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பிடி பிஆர்டி எக்ஸாம் 2024 எக்ஸாமுக்கு இன்னும் பார்த்தோன்னா 23 நாட்கள் இருக்குது. இந்த 23 நாட்களை யார் சரியான முறையில் பயன்படுத்திக்கிறாங்களோ, ஏற்கனவே அவங்க படித்ததை ரிவிஷன் பண்ணுறாங்களோ, நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு இன்ட்ரெஸ்டோட மிக அதிகமான நேரங்களை வந்து படிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்களோ, அவங்க கண்டிப்பாக வரவிருக்கக்கூடிய யூஜிடிஆர்பி தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நிச்சயமாக அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர் ஆசிரியர் வள மைய பயிற்றுனர் ஆக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கிறேன். இப்போ நேற்றைய தினம் டிஆர்பி ஆனுவல் பேனர் 2024 வெளியிட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அது வந்து எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்துதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இப்போ இதுதான் வந்து நிலைமை, இதுதான் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு. இப்போ இந்த 2024 ஆனுவல் பேனருக்கும் 2023க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தது அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்திருப்பீங்க. ஒரு சில தேர்வுகளை வந்து எடுத்திருக்காங்க காலி இடங்கள், அப்படியே ஒரு சில தேர்வுகளுக்கு மட்டும்தான் இருக்குது அந்த கொடுத்தது, அப்படியே மீதி எல்லா தேர்வுகளுக்குமே குறைஞ்சிருச்சு. நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிட்டத்தட்ட 10-11 வருஷமாக வந்து நம்மளுக்கு பிடிஎஸ்டன் செகண்டரி கிரேட் டீச்சர் வந்து அப்பாயின்மெண்ட்டே இல்லாத சூழ்நிலையிலும் கூட இப்போ நம்மளுக்கு பிடி பிஆர்டி வந்து சுமார் 3500 இடங்கள் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கால்ஃபர் பண்ணது பார்த்தோன்னா அதிகபட்சம் 2500. இடைநிலை ஆசிரியர் வந்து 6500. இப்போ நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் அதாவது டிஆர்பி ஆனுவல் பேனர் வந்து 1766, இவ்வளவு தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பள்ளிக்கல்வித்துறைன்னு பார்த்தோம்னா 2024 1966 இடங்கள் வந்து அவங்க கணக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக எப்படி ஏற்றுக்கொள்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்பிக்கையோடு நம்ம வந்து எப்படியாவது கவர்மெண்ட் ஜாப் போயிடணும் அப்படிங்கிற இலக்கோடு படிச்சுட்ருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து மிக 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 முக்கியமான தேர்வு அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறதுலேருந்து நல்லா தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா எனக்கு தெரியும் அதோட கஷ்டம். ஒரு தேர்விற்கு வந்து தேர்வு எப்போ வரும்னு எதிர்பார்த்து நம்ம படிச்சுட்டு இருந்தால் அந்த தேர்வு நல்ல முறையில் எழுதி வேலைக்கு வருதுங்கிறது பெரிய ப்ராசஸ்ஸு. அது எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, எவ்வளோ நம்ம எஃபர்ட் கொடுக்கணும், விடாமுயற்சி செய்யணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியும். அதுதான் உங்கள்கிட்ட நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வந்துட்டுருந்தேன். இப்போ இந்த ஆனுவல் பேனல்லேருந்து நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தயவு செய்து தவற விட்டுறாதீங்க. இது வந்து கடைசி வாய்ப்புன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இனி ஒரு தேர்வு அப்படின்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்க வேணாம். அது இப்போவே உங்களுக்கு இதுவே மிகச்சிறந்த உதாரணமாக எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆனுவல் பேனரையே. அப்போ அடுத்த வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம யோசிக்கவே வேணாம். இதுதான் நம்மளுக்கான இறுதி வாய்ப்பு. இந்த இது மாதிரியான ஒரு தேர்வுங்கிறது யாருக்குமே கிடைக்காதுங்க. நீங்கள் டெட்டு பாஸ் பண்ணியிருக்கீங்க, மற்ற தேர்வு ஒப்பிடும்போது நம்மளுக்கு வந்து போட்டி குறைவு தான். ஆனால் எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு இந்த டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களோ, தேர்விற்கு அப்ளை பண்ண எல்லாருமே நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடுறோம் அப்படிங்கிற ஐடியாவில் எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க. அதனால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது மீண்டும் கிடைக்கவே கிடைக்காதுங்க. எப்படியோ ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்திக்கிங்கன்னு தான் நான் தொடர்ச்சியாக உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த வாய்ப்பு வந்து மீண்டும் கிடைக்காது. இந்த ஆனுவல் பேனல்லேருந்து நம்ம நிறைய பாடங்களை வந்து கற்றுக்கொண்டுள்ளோம். அதனால் இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு நமக்கெல்லாம். இல்லை வெளியில் வந்து எவ்வளோ பேர் வந்து வருத்தப்பட்டுருக்காங்க, நம்ம அப்படி கிடையாது. நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிருச்சு. அதை யார் வந்து சரியான முறையில் பயன்படுத்துகிறீங்களோ அவங்க தான் வெற்றியாளராக வர முடியும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தணும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இந்த 23 நாட்கள் வந்து சரியான முறையில் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வேலை வாங்க முடியும். அனைவருக்கும் நன்றி.